உங்க உமா மேல யாரோ ஒருத்த கார் எடுத்துட்டு போயிட்டான் ஆமாமா ரத்த விழுதுல கிடக்கு சீக்கிரம் வந்து பாருமா ஆமா உமா உமா எங்க படுபாவியோ கார் ஏத்தி போச்சானயா அட 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 உமா எந்த பாவி உமேல கார் ஏத்துறானோ உங்க மாமாக்கு நான் என்ன மா பதில் சொல்ல போறேன் உமா உமா கவலைப்படாத குழந்தைக்கு இன்னும் சுவாசம் இருக்கு இத பாரு என்னோட நர்சிகம் இங்க தான் பக்கத்துல இருக்கு அந்த குழந்தைய கொண்டு போனா ரத்தம் கொடுத்து எப்படியும் குழந்தைய பிழைக்க வச்சிரு அப்படிங்களா ஆமா வா குழந்தைய என் கார்லயே நர்சிகம் கொண்டு வா வா டிரைவர் வண்டி எடு டாக்டர்யா குழந்தை பொழச்சுக்குல்ல அம்மா மனசை திடப்படுத்திக்கோ குழந்தை மோசமான நிலையில இருக்குது பொழைக்காது சத்தம் போடாதீங்கோ சத்தம் போடாதீங்கோ ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கோ முக்கியமானவங்களுக்கு தகவல் கொடுங்கோ குழந்தையோட மாமா டேவிட் டாக்டர்யா வீட்டுக்கு போயிருக்காரு நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் டாக்டர் டேவிட் பீடா அவர்கிட்ட போன்லயே பேசலாமே வாமா போன் போடுறேன் ஹலோ டாக்டர் டேவிட் பீடா கொஞ்சம் கந்தனை கூப்பிடுறீங்களா அவசரமா பேசணும் யாரு கந்தனா கொஞ்சம் இருப்பா இந்தாமா கந்தன் பேசுறான் பேசு நான் கந்தன் பேசுறேன் நான் கண்ணம்மா பேசுறேயா கண்ணம்மாவா என்ன விஷயம் உமா மேல கார் ஏறிடுச்சு பொழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்றாரு அப்படியா நர்சிகம் எங்க இருக்கு ராமநாதன் தெரு 8 நம்பர் இதோ பாரு உமா 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 கதை முடிச்சு பாருமா உன் மாமா வந்திருக்கேன் பாருமா நான் கஷ்டப்படாம இருக்கத்தான் என் கூட வர்றதா சொன்னியே இப்ப நான் படுற கஷ்டத்தை பார்க்காம கண்ண மூடிக்கிட்டு இருக்கியம்மா கண்ணு திறந்து பாருமா உமா உமா உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போற சமயத்துல என்னை கைவிட்டு போயிடாதம்மா கண்ண திறந்து பாருமா சார் நர்சிங் ஹோம்ல இப்படி சத்தம் போடலாமா நிர்மலா நீ போட்ட வேஷம் வேஸ்ட் நீ இல்ல அண்ணனை பிடிச்சாண்டவனே வந்தாரு சரி இனிமே அவனை காப்பாற்ற முடியாது கந்தா நீ எங்களை ஏமாத்துற ஆனா நாங்க உமாவுக்கு ஆக்சிடென்ட் சொல்லி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து உன்னை ஏமாத்தி பிடிச்சிட்டோம் பாத்தியா கந்தா என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போனியே பணப்பட்டியும் போட்டோவையும் எங்க வச்சிருக்கிற சொல்லு 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 கதவு தர Yeah.
என்ன பத்தி கவலைப்படாதயா. உன்னை பார்த்தா நான் சுட்டு கொன்னுடுவாங்க. சீக்கிரம் தப்பிச்சு போயா. நான் சொல்றதை கேளியா. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். சிலி, சரி, இவன் பலால பலால ஆள் இல்ல. அவனே தான். நம்ம பாஸ்கர் சொல்லி பினிஷ் கொடுத்துடலாமா? அதானே பின்னாலமா. காப்பாத்துறதுக்காக உயிரை பறிகொடுக்க துணிஞ்சிட்டியம்மா. உன்னை வாழ வைக்க முடியாத அண்ணன் முகத்தை பார்க்க பிடிக்காம இப்படி தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிட்டியம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னா நான் விரும்பினதை எல்லாம் கொடுத்து என் பணத்தாளாக்குறேன். எனக்கு நான் கொடுக்கறதுக்கு இந்த உயிராவது இருந்துச்சு. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீக்கிரம் தப்பிச்சிட்டா. சீக்கிரமா விசாரிக்கப்பட வேண்டிய அடுத்த சாட்சி பேபி உமா. உமா 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 முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.
சர்வ வல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உமா. எஸ் மை லார்ட். கோர்ட்ல போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? ஐ நோ காட் வில் பனிஷ் மீ. கடவுள் என்னை தண்டிப்பார். நீ சொல்ல நினைக்கிறத தயக்கம் இல்லாம தைரியமா சொல்லலாம். நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மை லார்ட், நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு வார்த்தை தான். அதோ அந்த கூண்ல நிக்கிறாரே கடவுள் மாமா, அவர் நிரபராதி, எந்த குத்தமா செய்யல. மை லார்ட், ஐ ப்ரே ஃபார் யுவர் லார்ட்ஷிப்ஸ் பர்மிஷன் டு கிராஸ் எக்ஸாமின் தி விட்னஸ். எஸ் ப்ரோசீட். தேங்க் யூ. ஏமா குழந்தை, உன் பேர் என்ன? உமா 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 அப்படின்னு மூணு தடவை சத்தம் போட்டாரு. உங்க காதுல விழலையா? நன்னா பேசுறேன். இன்டெலிஜென்ட் சைல்ட். தேங்க் யூ. இங்க பாருமா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் சும்மா டான் 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 பதில் சொல்லணும். என்ன உன் தோப்புனாரா நினைச்சிட்டு சொல்லலாம். சாக்லேட் வேணாலும் வாங்கி தர்றேன். சமத்துவல்யோ. எஸ் ப்ரோசி. நீ கான்வென்ட்ல படிச்ச குழந்தை இல்லையா? ஆமா. போய் சொல்றது பாவம்னு நோக்கு பேபி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துப்பாடு. ஏன் சார், பேபி கிளாஸ்ல படிக்கிற நானே போய் சொல்ல கூடாதுங்கறப்போ பிஏ பிஎல் படிச்ச நீங்க போய் சொல்லலாமா? பையா எது போய்? நீங்க அவரை பத்தி சொன்னதுல எது மெய்? தேர்ஃபோர் கண்ண சுடலங்கற. ஆமா. நீ கண்ணால பாத்தியா? தேர்ஃபோர் இந்த கடவுள் மாமா தான் சுட்டாருங்கறீங்க. ஆமா ஷூ. நீங்க கண்ணால பாத்தீங்களா? மயிலா, இந்த குழந்தைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இது குழந்தைத்தனமா கந்தனை கடவுள் நினைச்சிருக்கு. அதனாலதான் கந்த குற்றவாளியும் தெரிஞ்சும் நிரபராதி சாதிக்க பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கு. தேர்ஃபோர் இதனுடைய சாட்சியத்தை தள்ளுபடி செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். ஏம்மா, நீ சொல்ல வேண்டியது வேற ஏதாவது இருக்கா? நான் இந்த கடவுள் மாமாவே சில கேள்வி கேட்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க மை லார்ட். ஆகட்டும்மா, கேளு. மாமா, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உங்க உமா மேல ஆணையா? உண்மையை தான் சொல்லணும். வேண்டாம்மா வேண்டாம், நான் தான் கொலைக்காரன், என்னை காப்பாற்ற முயற்சி பண்ண மாட்டேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். சரி, நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து மாதா கோயில்ல ஒளிஞ்சிருந்தீங்களா இல்லையா? ஆமா. அப்போ நான் உங்களை சந்திச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனா இல்லையா? ஆமா. எங்க அப்பாவை எப்படியாவது எங்கிட்ட கொண்டாந்து சேர்த்துடுங்கன்னு நான் உங்க கால பிடிச்சு கதறப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அது என் உயிரை கொடுத்தாவது உங்க அப்பாவை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா. மை லார்ட், இத குறிச்சுக்கங்க. ஐ ஆப்ஜெக்ட் மை லார்ட். இதுக்கு இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. இருக்கிற மை லார்ட், இந்த கொலையை செஞ்சதே எங்க அப்பா. அது ப்ரூஃப் ஆயிட்டா எங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிடுமா இல்லையா? அப்புறம் இவர் எப்படி எங்க அப்பாவை எங்கிட்ட கொண்டாந்து சேர்க்க முடியும்? அதனாலதான் எங்க அப்பா செஞ்ச பலகுற்றத்தை இந்த மாமா தன் தலையில போட்டுக்கிட்டு தன் உயிரியே கொடுக்க வந்திருக்காரு மை லார்ட். ஐ சி. இந்த கொலை செஞ்சாரு உங்க அப்பா, அவர் யாருமா? அதோ உட்கார்ந்திருக்காரே ராஜ. மைலாட் மைலாட், எங்க அப்பா தப்பிச்சு போக பாக்குறாரு. போலீஸ்காரங்களை பிடிச்சு சொல்லுங்க மைலாட். மைலாட், துப்பாக்கியில இருந்தது கந்தனுடைய கைரேகை தானே தவிர ராஜ்மோகனுடைய கைரேகை இல்லை. தேர்ஃபோர் ராஜ்மோகன் கொலை செய்யவில்லை என்பது சந்தேகத்திற்கிடம் இல்லாமல் உறுதியாகிறது. பிராசிக்யூட்டர் சார், இங்க கொஞ்சம் வர்றேடா. என்னடி, உங்க பேனா கொஞ்சம் தர்றேடா. நோக்கு அதுக்கடி பேனா. பயப்படாதே, என்ன உங்க குழந்த மாதிரி நினைச்சிட்டு குடுங்க. சாக்லேட் வேணும்னாலும் வாங்கி தரேன். நம்ம தோல்வியோ. பரவாயில்ல, விடுங்க. ஐயோ, என் பேனாவை உடைச்சிட்டேடி. மயிலாட், லார்டு லாமிண்டன் துறையண்டே நான் ஜூனியரா பிராக்டிஸ் செஞ்சுட்டு இருக்கச்சே என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு அப்ப அவ பிரசன்ட் பண்ண பேனா இது. இது ஆயுள் வரைக்கும் உழைக்கும்னு சொல்லி கொடுத்தாளே, உடைச்சிட்டு அடி அபிஷ்டு. ஏன் சார் போய் சொல்றீங்க? நான் தான் உடைச்சேன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுல என்ன, என் கைரேகை இருக்கு. நீ உன் கைரேகையை தொடச்சிட்டா நீ உடைக்கணும் ஆயிடுமா? எங்க அப்பா கைரேகையை துப்பாக்கியில இருந்து தொடச்சிட்டதுனால அவர் கொலை செய்யலன்னு ஆயிடுமா? எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருன்னு நான் நிச்சயமா சொல்றேன். குழந்தையா அது, நான் மாத்திலும் இருக்குதுங்களே. ஆனா நீதான் பேனாப்பட்டு உடைச்சேங்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்க. ஐ விட்னஸ் எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கும் ஐ விட்னஸ் இருக்கு. ஐ விட்னஸ் யாரம்மா? அந்த ஐ விட்னஸ் நான் தான் மை லார்ட். கொலை நடந்த சமயத்துல நான் ஆஸ்பத்திரியில கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருந்தேன். ஆனா கத்தவோ அசையவோ
முடியாம கிடந்தே. எங்க அப்பா நிர்மலா மாமாவை சுட்டதை நான் கண்ணால பார்த்தேன். அந்த துப்பாக்கி இந்த கடவுள் மாமா தன் கையில வாங்கி நல்ல கட்டிபாட தடுத்துட்டு தானே சுட்டதா சொன்னதையும் நான் கண்ணால பார்த்தேன். மா உமா பெத்த தகப்பனையே காட்டி கொடுத்துட்டியம்மா. அதுதான் இல்ல மாமா அவரே எங்க அப்பா இல்ல மாமா எங்க அப்பா இல்ல எங்க அப்பா மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட். அப்படியானா உங்க அப்பா செத்து போயிட்டாரு மேடம் செத்து போயிட்டாரு. அவர் தானா சாகல பைலாட் அவர் கழுத்தை நெரிச்சு ஆற்றுல தள்ளி கொன்னது அவர் பாவி. உங்க அப்பாவ கழுத்தை நெரிச்சு கொன்னது யாருன்னு தெரியுமா? தெரியும். அதோ உட்கார்ந்து இருக்காரே கர்ணன் அந்த பாவிதான். உமாவுடைய அப்பாவை கழுத்தை நெரிச்சு நான் கொன்னனா? இல்ல இல்ல போய் சுத்த போய். உங்க அப்பாவை நான் கொலை செஞ்சதா நீ சொன்னியே அதுக்கு என்ன ஆதாரம்? ஆமா நீ உன் கண்ணால பாத்தியா சொல்லு. நான் பார்க்கல எங்க அப்பா பார்த்தாரு. செத்து போன உங்க அப்பாவா? இப்ப அவனே இங்க நேர்ல வந்து நான் தான் அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னேன்னு சொல்லிட்டோம். இப்பவே நான் தூக்குறதுங்க தயார். கடவுளே கடவுளே இந்த பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவாவது எங்க அப்பாவை அனுப்ப மாட்டியா? அம்மா நான் இதோ வந்துட்டேன். அப்பா அம்மா இது ராஜமோகன் இல்ல இது ராஜமோகன் இல்ல ஆவி 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 இல்ல பாவியான உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வந்த உண்மையான ராஜமோகன் நான் தான். உமாவோட உண்மையான தகப்பனும் நான் தான். கரம் கோட்டாடவர்களே 6 வருஷத்துக்கு முந்தி இந்த கருணாகரன் என்ன போலவே இருக்கிற இந்த கோபியை விட்டு மாணிக்கத்தை கொலை செய்ய சொல்லி அந்த போட்டோவை எடுத்து வச்சிருந்தார். ஒரு நாள் என் மனைவி கற்பகத்தோட ஆத்தங்களில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தா நான் தான் ஒரு ஜமீன்தாரோட மனைவியா இருந்தோம் மாளிகையில வாழாம இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இதோ பாருங்க என் வயித்துல பிறக்க போற குழந்தையும் அப்படித்தான் இருக்கணுமா? எனக்கு ஜமீன் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இத நிஜமா சொல்றேன், நீ இருக்கிற இந்த கிராமம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற சுகம் நிம்மதி நிச்சயமா நம்ம ஜமீன்ல கிடையாது. இங்க வந்தீங்க, அவசரமா பார்க்க வேண்டியிருந்துச்சு, அதனால இங்கே வந்துட்டேன். என்ன அவ்வளவு அவசரம்? இந்த செக்கில 1 லட்சம் ரூபாய்க்கு நீ ஒரு சின்ன கையெழுத்து போடணும். 1 லட்சம் ரூபாய் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. மாமா பணம் என்னது தெரியும், கையெழுத்து போடு. இல்லைன்னா அரசாங்கம் உன்னை தூக்கில போடும். ஏன் முழிக்கிற? நீ செஞ்ச கொலை குத்தத்துக்காக. நான் சொல்லல, போட்டோ சொல்லு. கொலை செய்யல, நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. போட்டோ போய் சொல்லுதுங்கறியா முட்டாள்? மேல் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச கேமராவில எடுத்த போட்டோ போய் சொல்லாது. ராஜ், ராத்திரி நீ போய் கொலை செஞ்சப்போ ஐயா எடுத்த போட்டோ மரியாதையா 1 லட்சம் ரூபாய்க்கு நீ கையெழுத்து போடுறியா? இல்ல போலீஸ் லாக்கப்ல போய் நீ கம்பி என்றியா? ஜமீன்தார் இறந்துட்டதா கருணாகரன் நினைச்சா? ஆனா என் ஃப்ரெண்ட் அதிர்ஷ்டவசமா தப்பி வந்து எங்கிட்ட தஞ்சம் அடைஞ்சா. தன் கணவர் கொலை செய்யப்பட்ட காட்சியை கண்ணால பார்த்ததாலதான் அவர் மனைவி கற்பகத்துக்கு சித்தப்பிரமை பிடிச்சது. Now she is all right. எல்லாம் இந்த போட்டோவால வந்த வினதம். மிலாட், போலி ராஜ்மோகன் தான் மாணிக்கத்தை கொன்னாங்க, அசைக்க முடியாத உண்மை. ஆனா அந்த போலி வேற யாரும் இல்ல, டாக்டர் டேவிட் ஓட நண்பனான இவன் தான். இத்தனை நாள் இவன் தலைமறைவா இருந்ததுலயே தெரியலையா யார் போலின்?
டாக்டர் டேவிட் இவனை கொண்டு வந்து ஆள் மாவாட்டம் செஞ்சு ஜமீன் சொத்த கொள்ளையடிக்க திட்டம் போடுறார். கணம் கோட்டார் அவர்களே, நான் தான் உண்மையான ராஜ்மோகன். நான் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேன். மேலாத் ஆண்டவன் சாட்சியா சொல்றேன், நான் தான் உண்மையான ராஜ்மோகன். இல்லைங்க மேலாத், அதோ அவர்தான் உண்மையான ராஜ்மோகன். கூண்ல நிக்கிறாரே அவர், போய் அத ஆதாரபூர்வமா நிரூபிக்கணுமே. என்னால முடியல மேலாத். எப்படி? உண்மையான ஜமீன்தாருக்கு அவரோட இடது தோள்ல பாம்பு உருவம் பட்டை குத்தி இருக்கு பாருங்க. உமா இப்பவா தெரிஞ்சுக்கமா, நான் தான் உன்னோட உண்மையான தகப்பன். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் காது குளிர என் அப்பான்னு கூப்பிடுமா உமா, கூப்பிடுமா. இன்னும் ஒரே ஒரு சோதனை இருக்கு, அதுலயும் நீங்க ஜெயிச்சிட்டா அப்பான்னு ஒரு தடவை இல்ல ஆயுசு பூரா கூப்பிடுறேன். மைராட் உண்மையான ஜமீன்தாருக்கு அவரோட குடும்பத்துல இறந்து போற பெரியவங்க எல்லாரையும் நல்லா தெரியும் இல்லையா? இந்த படத்துல இருக்கிறவங்க யார் யார், அவங்க பேர் என்ன, விளக்கி சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். நம்பர் ஒன் எங்க அப்பா ரங்கபூபதி, நம்பர் டூ எங்க பெரியப்பா ராஜபூபதி, நம்பர் த்ரீ எங்க பாட்னார் சுந்தரபூபதி. அவர் ஜெயிச்சிட்டாரு, நான் தோத்துட்டேன், நான் தோத்துட்டேன் மைலார். அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, அதுதான் இல்ல. அந்த படத்துல இருக்கிற யாருமே ஜமீன்தாருக்கு சொந்தக்காரங்க இல்ல. இதுல இருக்கிற மூணு பேருமே மாறு வேஷத்துல செங்கல்பட்டு பேங்க்ல கொள்ளையடிச்ச கேடிங்க. அவங்களை கண்டுபிடிக்க போலீஸ் கொடுத்த விளம்பரம் இது. மிஸ்டர் போலி ஜமீன்தார் அவர்களே, அந்த கொள்ளக்காரங்க தான் உங்க சொந்தக்காரங்கன்னு நீங்க ஒப்புக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உமா, நீதி தேவதையே உருவத்துல வந்து நிற்கும் போது நான் எப்படிமா ஜெயிக்க முடியும்? மாணிக்கத்தை கொன்னது நான் தான், என் மனைவி நிர்மலாவை சுட்டது நான் தான், இந்த குற்றங்களை எல்லாம் செய்யும்படி தூண்டி விட்டது இந்த கருணாகரன் தான். உமா நீ இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? எங்க அப்பாவும் டாக்டர் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இனிமே புதுசா ஏதாவது சொல்லணும்னா அவங்க சொல்லி கொடுத்தாதான் உண்டு. கொலை குற்றம் சாட்டப்பட்ட கந்தன் நிரபராதி என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் கந்தனை விடுதலை செய்யும்படி தீர்ப்பு கூறுகிறேன். மாணிக்கத்தை கொலை செய்ததோடு கந்தனின் சகோதரி நிர்மலாவை சுட்டுக் கொண்ட குற்றத்திற்காக ராஜமோகன் என்ற பெயரில் நடமாடிய கோபிக்கும், மாணிக்கத்தை கொலை செய்ய தூண்டிய குற்றத்திற்காகவும் குழந்தையாக இருந்த குற்றத்திற்காகவும் கருணாகரனுக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். Congratulations, Your Majesty. My dear senior, ஏதாவது டிபிகல்ட் கேஸ் எங்கிட்ட வந்தா லீகல் அட்வைஸுக்கு உங்ககிட்ட வருவேன். தர்பார், நீ தயவு செய்து ஹெல்ப் பண்ணு. என்ன சொல்ற? My dear prosecutor, thank you for your compliment.